பிரபல ஆக்டர்ஸோட வாரிசுகள் சினிமாவில் நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நார்மலான விஷயந்தான். ஏன்னா சிவாஜி கணேசனில் தொடங்கி இப்போ கமல்ஹாசன் வரைக்குமே எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட வாரிசுகளை சினிமாவில் அறிமுகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்படி தன்னோட அப்பாவோட அடையாளத்தோட சினிமா துறைக்குள்ளே நுழைஞ்சவர் தான் ஆக்டர் அதர்வா முரளி. சினிமாவில் நடிக்கிறதுக்கு திறமை தான் முக்கியம், கலர் இல்லை அப்படின்னு சாதிச்சு காட்டியவர் தான் ஆக்டர் முரளி. தமிழ் சினிமாவில் முன்னணி ஆக்டராக இருந்த இவர் சில வருஷத்துக்கு முன்னாடி மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிருந்தார். இவரோட மகன் அதர்வா பார்த்தோன்னா தமிழில் பானா காத்தாடி அப்படின்ற படம் மூலமாக தான் அறிமுகமானார். அந்த படத்தை தொடர்ந்து பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூப்பர் ஹிட்டான படங்களில் நடிச்சிருக்காரு. இதனால் இவரும் தமிழ் சினிமாவில் அவரோட அப்பா போலேயே ஒரு சூப்பரான ஒரு ஆக்டராக வந்துருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு படங்கள் அமையல அப்படின்னு சொல்லணும். என்னதான் நல்ல கேரக்டர் நடிச்சாலும் அதுக்கடுத்து அவருக்கு சரியான வாய்ப்புகள்லாம் அமையல. ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நிறைய சர்ச்சைகள்ல சிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன சர்ச்சை அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா இவரோட பையனா இப்படி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இவர் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நடிச்சுட்டு இருக்க படத்தோட ஷூட்டிங்க்கு எப்போதுமே போதையில் தான் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவரால் ஒரு 40 நாளில் எடுக்க வேண்டிய படத்தை வந்து படத்தோட ஷூட்டிங்கை கிட்டத்தட்ட 100 நாட்கள் வரைக்குமே இழுத்துட்ருக்காங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் லேட்டாக வர்றது இல்லைன்னா குடிச்சிட்டு அன்னைக்கு லீவ் போடுறது அந்த மாதிரியான செயல்கள்லாம் ஈடுபட்டுருக்காராம். ஸோ அந்த அளவுக்கு இவர் 24 மணி நேரமும் மதுபோதையிலே இருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி படப்பிடிப்புக்கு வந்தாலுமே அவர் வந்து சரியாக நடிக்காமல் ஹீரோயின்கள்கிட்ட ரொம்பவே ஜொல்ல விட்டுட்ருக்கிறாராம். ஸோ இதனால் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இவரை போய் ஏண்டா இந்த படத்தில் புக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தலையில் கை வச்சிட்ருக்காங்களாம். நடிகர் முரளியோட பையனுக்கு வந்த சோதனையாக இது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க.